ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன 8ஆம் தேதி டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அதற்கான ரிசல்ட் எப்போ வரும் அந்த தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுபோல் வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், டைப்ரைட்டிங்கில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. என்னென்ன மாற்றம் பார்த்தீங்கன்னா, இப்போது 25 மிஸ்டேக்குள்ளே இருந்தால் பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து எல்லாத்தாலையும் ஸ்குவாடு வந்துச்சு. ஸ்குவாடு வந்து என்ன பண்ணாங்க, 9:45 வந்து பேப்பர் வாங்கிட்டாங்க. இந்த டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக. ஆனால் இந்த டைம் வந்து ஃபுல் ஸ்ட்ரிக்டாக திருத்த போகிறாங்க. கண்டிப்பாக 25 மார்க்குள்ளே இருந்தால், 25 மிஸ்டேக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே பேராகிராஃப் யாராவது விட்டு இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னும் அடுத்த மாதம் 1 மாதம் 15 நாட்களுக்குள்ள வந்துடும். கண்டிப்பாக இன்னும் கூடிய விரைவில் ரிசல்ட் அறிவிச்சிருவாங்க. இது ஒரு மிக மிக சோகமான விஷயம் சொல்ல முடியும். ஏன்னா டைப்ரைட்டிங் வந்து எல்லாமே ஜூனியர் அல்லது சீனியர் எழுதியிருப்பீங்க. இது இம்பார்ட்டன்ட் விஷயம், ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இப்போ இனிமேல் டைப்பிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட் லெட்டர் வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஸ்பீடை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் ஒரு பேராகிராஃப் விட, ஒரு லைன் விட்டால் 12 மார்க் போயிடுது. ஒரு எழுத்துக்கு மேலே எழுத்தடிச்சா 4 மார்க்கு, ஸ்பேஸ் விட்டால் 2 மார்க்கு, அந்த மாதிரி எல்லாமே கால்குலேஷன் பண்ணி தான் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்டிப்பாக அதற்கான சொல்யூஷன் வந்து கரெக்டாக நீங்கள் டைப்பிங் பண்ணணும், ஸ்பீடாக பிக்கப் பண்ணணும், மிஸ்டேக் குறைக்கணும், ஓகேங்களா? நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏபிசிடி அடிங்க, ஓகேங்களா? ஒரு பேராகிராஃப் படித்து பாருங்கள். கான்சன்ட்ரேஷன் மொத்தம் வந்து டைப் ரைட்டிங் போனால் ஒரு லீவ் போடாமல் கண்டிப்பாக போகணும். கண்டிப்பாக இது முயற்சி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களது விடைபெறுவது ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். நன்றி, வணக்கம். இந்த டே பாருங்கள்.